அன்பார்ந்தவர்களே, இன்று நான் புனிதரான ஆஸ்கர் ரொமேரோவை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். ஆஸ்கர் ரொமேரோ 15 August 1917 சாந்தோஸ் ரொமேரோ குவாதலுபே தே ஜெசுஸ் கல்தாமஸ் என்ற தம்பதிகளுக்கு மகனாய் பிறந்தார். 12 வயதிற்கு மேல் பள்ளிக்கு செல்ல இயலாமல் இருந்த இவர் தச்சு தொழிலை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். ஆனால் இவர் தனது மனதில் தான் ஒரு குருவாக மாற வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார். தனது 14 வயதில் குருத்துவ பயிற்சியில் நுழைந்தார். இவர் 1942 April 4 அருள்தந்தையாக திருநிலைப்படுத்தப்பட்டார். பிறகு 1970 June 21 ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார். இவர் சான் சால்வதோர் என்ற உயர் மறைமாவட்டத்தின் 4ஆம் பேராயராக பணியாற்றியவர். இவர் பணியில் இருந்தபோதே தம் நாடான எல் சால்வடோரில் நிலவிய வறுமை, சமூக ஏற்றத்தாழ்வு, சர்வாதிகார ஆட்சி, படுகொலைகள் மற்றும் வதைப்புகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார். இதனால் 1980 March 24 இவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது இராணுவ கூலிப்படையால் சுட்டு கொல்லப்பட்டார். ஏழைகள், ஓரங்கட்டப்பட்டவர்கள் மற்றும் அநீதிகளுக்கு ஆளானவர்கள் ஆகியோரின் பக்கம் அவர் வெளிப்படையாகவும் குரலாகவும் இருந்தார். அவரது தியாகம் மில்லியன் கணக்கானவர்களுக்கு அவரை புனிதராக்கியது. 250,000 அதிகமானோர் அவரது இறுதி சடங்கில் கலந்து கொண்டதாக மதிப்பிடப்பட்டது. தங்களுக்காக இவ்வளவு செய்தவருக்கும் அவர்கள் ஆழமாக நேசித்தவருக்கும் நன்றி தெரிவிக்கும் அடையாளமாக இருந்தது. அவர் கொல்லப்படுவதற்கு முந்தைய நாள், அதாவது March 23 ரொமேரோ ஒரு சக்தி வாய்ந்த பிரசங்கத்தை வழங்கினார். இது வானொலியில் ஒளிபரப்பப்பட்டது. ரொமேரோ ஒரு இளம் அருள் தந்தையாகவும் பிஷப்பாகவும் இருந்த அவரது ஆரம்ப ஆண்டுகளில் கூட பழமைவாதியாகவே அறியப்பட்டார். ருட்டிலியோ கிராண்டேவில் அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். இவர் March 12, 1977 கிராண்டே இராணுவ ஆட்சிக்குழுவால் கொல்லப்பட்டார். 3 வாரங்களுக்கு முன்புதான் ரொமேரோ சான் சல்வடார் பேராயராக நியமிக்கப்பட்டார். கிராண்டேவின் மரணம் ரொமேரோவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அன்பு நண்பரின் மரணம் இவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருந்தது. அன்று முதல் 3 ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த கொலை வரை ஏழைகளின் உரிமைகளுக்காக முழு உள்ளத்துடன் உழைத்தார். 1997 திருத்தந்தை 2ஆம் அருள்சின்னப்பர் இவருக்கு இறை ஊழியர் பட்டமளித்தார். இவர் பலராலும் அமெரிக்கா, குறிப்பாக எல் சால்வடோரின் பாதுகாவலராக கருதப்படுகின்றார். லண்டனில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் மடத்தின் மேற்கு வாயிற்கதவின் மேலே சித்தரிக்கப்பட்டுள்ள 4-20ஆம் நூற்றாண்டின் மறைசாட்சியருள் இவரும் ஒருவர். 2008 ஐரோப்பிய செய்தி ஏடான எ டிஃப்ரெண்ட் வியூ இவரை உலக மக்களாட்சியின் 15 வீரர்களுள் ஒருவர் என பட்டியலிட்டது. இவரை முத்திப்பேறு பெற்ற நிலைக்கு உயர்த்துவதற்கு January 4, 2015 திருத்தந்தை பிரான்சிஸ் இசைவு தெரிவித்தார். பேராயர் ரொமேரோ கிறிஸ்தவ மறையின் நம்பிக்கையோடு இரண்டர இணைந்த நீதி, சமாதானம், மனித உரிமை பாதுகாப்பு, மனித உயிர் மேம்பாடு ஆகிய விழுமியங்களை உறுதியோடு பறைசாற்றி சர்வாதிகார அரசுக்கு சவால் விடுத்தார். எல் சல்வடோர் நாட்டின் பெரும்பான்மையோர் கத்தோலிக்கராக இருந்தாலும் ஆஸ்கர் ரொமேரோ கொல்லப்பட்டது கிறிஸ்தவ நற்செய்தி. ஏழைகளுக்கு வாழ்வளிக்கவும் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கவும் தூண்டுதலாகவும் இருந்ததாக திருத்தந்தை பிரான்சிஸ் எடுத்துரைக்கின்றார். 14 October 2018 திருத்தந்தை பிரான்சிஸ் ரொமேரோவை புனிதராக அறிவித்தார். புனிதர் பட்டமளிப்பு விழாவில் திருத்தந்தை பிரான்சிஸ் ரொமேரோவை உலகின் பாதுகாப்பை, தனது சொந்த பாதுகாப்பையும் கூட விட்டுவிட்டு நற்செய்தியின் படி ஏழைகளுடன் நெருக்கமாக வாழ்ந்ததற்காக பாராட்டினார். பல ஆண்டுகளாக போப் பிரான்சிஸ் ரொமேரோவின் தீர்க்க தரிசன தைரியத்தை தொடர்ந்து எடுத்துரைத்துள்ளார்.
December 21, 2010 அன்று ஐக்கிய நாடுகளின் பொது சபை ஆஸ்கர் ரொமேரோவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மொத்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணியம் தொடர்பான உண்மைக்கான உரிமைக்கான சர்வதேச நாளாக ஆண்டுதோறும் March 24 அறிவித்தது. இந்த மாபெரும் துறவியின் நினைவை நாம் கொண்டாடும் நாளில் அவர் படுகொலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவரது சொந்த யதார்த்தத்தை பற்றிய அவரது சவாலான வார்த்தைகள் இன்றைய நமது சூழலுக்கு பதிலளிக்க நம்மை எழுப்பட்டும். வன்முறைகளுக்கு அடிநாதமாக இருக்கும் வன்முறையை நாம் அகற்ற வேண்டும். கட்டமைப்பு வன்முறை, சமூக அநீதி, குடிமக்களை நாட்டின் நிர்வாகத்திலிருந்து விலக்குதல், அடக்குமுறை இவை அனைத்தும் முதன்மையான காரணத்தை உருவாக்குகின்றன. மீதமுள்ளமை இயற்கையாகவே பாய்கின்றன. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு நாம் செவிசாய்க்கிறோமா? ஆம், புனிதர் ஆஸ்கர் ரொமேரோவின் தைரியம் நமக்கு அவசரமாக தேவை.